மாதிரி ஏதாச்சும் ஒரு சமம் திரும்ப நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்ப சீன பிரசன்ட் வந்து அங்க எல்லாருமே வந்திருக்காங்க நம்ம ரின்னுக்கும் புரியுது இவரு வந்து இவரு செகண்ட் பிரின்ஸ் ஆமா பக்கத்துல ஒரு மெய்டு இருக்கு அவளை நீ எங்கயாச்சும் பாத்திருக்கியா நான் பார்த்ததுல இருந்தாலும் நம்மளுக்கு ஹெல்ப்புக்காக இவங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்குள்ள அவங்க ரொம்ப முறைச்சி இவங்களை அப்படியே ஒரு மாதிரி புடிச்சு வச்சுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் உங்களை கேள்வி கேட்கணும் உங்க மேல எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு ஆனா நீ வந்து இவங்கள பாக்குறத விட அங்க டீமன்ஸ் எல்லாம் அப்படி சண்டை போட்டுன்னு இருக்கு அதுங்களை நம்ம பாக்குறது சரியா இருக்கும் ஆனா அதுக்குள்ள அங்க இருக்க சோல்ஜர் இன்னொத்தனியும் புடிச்சு கொண்டு வரான் இவனும் மாட்டிக்கினா சார் அங்க செல்ஃப் அவன் மிரட்ட ஆரம்பிக்கிறா இந்த அசாசின் கில்ட தான் நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும் ஏன்னா உங்க அசாசின் கில்டோட பிளான பத்தி எல்லாமே எங்களுக்கு தெரியும் இப்போ நான் இப்போ டைமரை ஓட வைக்கிறேன் டைமர் ஓடி முடிஞ்சாதான் செகண்டே நீங்க ஆன்சர் பண்ணும் அப்படி நீங்க ஆன்சர் பண்ணலன்னா உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும்னு ஏன்னா உங்களோட தலை இருக்காது தலை காத்துல மிதக்கும் முதல்ல விஷயம் எங்க லாய்டு எங்க லாய்டு வந்து அந்த மேனர் கிரவுண்ட்ல சண்டை போட்டு இருக்காரு யாரு கூட எதுக்கு அவன் ஃபைட் பண்ணிருக்கான் நாங்களா அசாசின் கில்டு எங்களுக்காக தான் அவன் ஃபைட் பண்ணிருக்கான் அதுவும் ஒரு பெரிய டீமன் கூட நீ வந்து வந்து என்ன பண்ணிருக்க நீ வந்துட்டேன் என்ன லாய்டு கூட நம்ம அன்னைக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணணும் இப்ப சீன் பாஸ்ட்டுக்கு போது அங்க அந்த ப்ராமிஸ காட்டுறாங்க அங்க லாய்டும் தூக்கத்திலேயே சொல்றேன் என்னோட கேசல்ல இருக்க ஆளுங்களுக்கு என்னோட பவரை பத்தி ஒண்ணுமே தெரியாது அதனால தப்பி தவறியோ இல்ல தெரியாதனமா கூட என்னோட பவரை பத்தியோ இல்ல கிரிம பத்தியோ சொல்றாதீங்க ஆனா உங்களோட பவரை எதுக்கு இப்படி மறைச்சு வச்சிருக்கீங்க அது வந்து எனக்கு சோசரினா ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இந்த பவரை பத்தி எல்லாம் சொன்னா அவ்வளவுதான் அதனால வேணாம் எனக்கு வந்து வேறமா சொல்லாம இருங்க அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு மாதிரி தூக்கத்திலே வளர்றான் ஆளு இந்த பிராமிஸ பத்தி உனக்கே நல்லாவே தெரியும் அப்படி இருந்தால் நீ சொல்லக்கூடாது என்ன நீ சொல்லிட்டு தான் இவங்க வந்து அங்கே போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவரோட பவரைக்கிடையில இவங்க தான் உள்ள போடுற மாதிரி இருக்கும் ஆமா நான் வந்து ரொம்ப நேரமா பார்த்துன்னு இருக்கேன் ஏதோ குசு குசுன்னு பேசுன்னு இருக்கீங்க அப்படின்னா உங்கள யாராச்சும் ஒருத்தங்களோட தலையை வெட்டினாதான் சொல்லுவீங்க போல இல்ல இல்ல நான் வந்து சொல்றேன் லாய்டு வந்து யாரு கூட சண்டை போடல ஒரு குட்டி உண்டு லிட்டலா இருக்க ஒரு டீமன் கூட தான் சண்டை போட்டுன்னு இருக்கான் ஆமாங்க இவ சொல்றது எல்லாமே உண்மை தான் எது நீங்க இப்போ சொன்னது நான் நம்பணும் அப்படின்னா நீங்க உண்மையை சொல்ல மாட்டீங்க உங்களோட தலையை தான் நல்ல டிசிஷனா இருக்கும் ஹே செல்ஃபா நீ வந்து அப்படி பண்ண கூடாது இதை கேக்குற அசாசின்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் ராபர்ட் வந்து உண்மையிலே நல்லவரு ஒரு கைண்ட் ஆனவர் அப்படின்னு புகழ ஆரம்பிக்கிறாங்க நம்ம வந்து குழந்தையோட ஃபர்ஸ்ட் தொடங்க வேணாம் அங்க இருக்க பெரியவங்களை நம்ம ஃபர்ஸ்ட் கொல்லலாம் அதுக்கு எவிடன்ஸா இது இருக்கு இவங்கள கொல்றதுக்கு ஆமா நீங்க வந்து என்ன சொல்றீங்க இது வந்து லாய்டோட ஜெட்டி ஆச்சு ஆமா அதே தான் நானும் கேக்குறேன் லாய்டை இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க அப்படி இருந்தும் அவன் எதுக்கு உங்களுக்காக சண்டை போடுவான் அதனால போதும் உங்களை எல்லாம் என்னால நம்ப முடியாது ஏன்னா நீங்க கதை கதையா விட்டு இருக்கீங்க நீங்க என்ன சொல்லிருக்கீங்க வந்ததுல என்னோட மியூக்கஸ் அது வந்து மொத்தமா அதுல பரவி இருந்தது அதனால நாங்க வெறும் வாஷ் பண்ணோம் வாஷ் பண்ணக்கு அப்புறம் நாங்க காய வச்சோம் ஆமா இத நாங்க நம்பணும் மியூக்கஸ் இது மொத்தமா பரவி இருந்தது அத நீங்க சொல்றதையும் நாங்க நம்பணும் ஆனா அதுக்குள்ள ரெண்டு அவங்க கத்துறா நீங்க வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எங்களுக்கு நம்ப முடியாதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது இவங்க என்னோட ஃபேமிலி அதனால இவங்கள ஒண்ணுமே பண்ணாதீங்க உங்களுக்காக என்ன வேணா நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் இவங்களுக்கு பனிஷ்மெண்ட கொடுக்காதீங்க நீங்க வந்து பனிஷ்மெண்ட கொடுக்கணும்னா எனக்கு கொடுங்க வந்து எங்களுக்காக போராடுறான் ஏன்னா அந்த டீமன்ஸ் எங்களோட கேட்க ஒரு பண்ணலாம்னு பாத்துச்சு அதுக்கும் மேல அந்த டீமன்ஸ் இப்ப எங்களோட ஜெய்டியும் வச்சுன்னு இருக்கு அதுக்காக தான் லாய்டு அந்த டீமன் கூட சண்டை போட்டு இருக்கான் இதுதான் உண்மை இதையும் இவங்க பாத்துன்னு இருக்கும் போது அங்க ஒரு டீமனும் அட்டாக் பண்ணலாம்னு வருமா திடீர்னு பார்த்தா அந்த லெசர் ஃப்ரெண்ட் அது வந்து அவங்கள காப்பாத்துது நான் என்ன நினைக்கிறேன்னா அவளோட பேச்சை நம்புறது கரெக்டா இருக்கும்னு நம்புறேன் ஏன்னா ஏதாச்சும் அவ தப்பான விஷயத்தோட மைண்ட்ல வச்சுன்னே சொல்லியிருந்தா அவ்வளவுதான் லியரோ அந்த பொண்ணு அப்படி சாப்பிட்டுருக்கும் ஆமா இவ சொல்றதுலயே ஒரு விஷயம் இருக்கு அதனால இப்போ இந்த டீமன்ஸ் நம்ம பாத்துக்கலாம் ஏ செல்ஃபா நீ வந்து லாய்ட கண்டுபோடி லாய்ட கண்டுபிடிச்சனே நம்ம பையங்களும் முதல்ல கிளம்பலாம் இதனாலே செல்போன் போக ஆரம்பிக்கிறாள் பின்னாடியே ரென்னும் பிடிச்சி இருக்கிற நீ வந்து போக வேணாம் வந்து லிட்டில் டீமன் கூட தான் சண்டை போடுறான் அதனால நீ கவலைப்பட தேவை அங்க செல்போன் கத்திய தூக்குவா திடீர்னு பார்த்தா அங்க மேல இருந்து அட்டாக் பண்ணி அந்த பிரிட்ஜ் அப்படியே உடஞ்சி உள்ள ஆரம்பிக்குது அங்க இருக்க டீமன்ஸ் எல்லாமே ரிவர்ல விழுந்தது அந்த டீமன்ஸும் கோஸ்ட நோக்கி போக ஆரம்பிக்குது ஏ எல்லாருமே கேளுங்க அந்த டீமன்ஸ் வந்து கோஸ்ட நோக்கி போச்சுன்னா அவ்வளவுதான் ஏன்னா அதுங்க நம்மள சுத்து போட்டுரும் இந்த சைடு பிரிட்ஜ் உடஞ்சிருக்கு அதுங்க இந்த சைடு வந்து அவ்வளவுதான் நம்ம வசமா மாட்டிப்போம் அதனால எல்லாருமே சீக்கிரமா இங்க இருந்து வெளியில போங்க உங்க செல்ஃபாக்கும் ஒண்ணுமே புரியல லாய்டு வந்து என் கிட்ட இருக்கான் ரீச்ல இருக்கிற மாதிரி இருந்தாலும் இப்போ என்னால போக முடியல இதனால அவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்களா மேலேயே லாய்டும் அந்த ஜெய்டு டீமனும் இருக்கு நீ வந்து இதுக்கு தானே ஆசைப்பட்ட நான் அதே மாதிரியே பண்ணிட்டேன் நம்ம முன்னாடி எத்தனை பேர் வேணா வரட்டும் இருந்தாலும் ஓ மேலே எனக்கு ஒரு கண்ணு இருக்கதா செய்யும் அவனை தாக்குவானா டக்குன்னு நம்ம லாய்டு டெலிபோர்ட் ஆகி ஓட ஆரம்பிக்கிறான் ஏ லாய்டு நீங்க வந்து என்ன பண்றீங்க நீங்க வந்து மத்தவங்க மேல வரியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது இருந்தாலும் அவனை விட்டு நீங்க தள்ளி போக லாய்டும் ஏதோ ஒரு பிளான பண்ண அந்த சோட வச்சுன்னு பின்னாடியே அந்த அட்டாக்ஸும் அவங்களும் தேடிங்கனே வந்து இந்த சைடு அவங்களும் ஃபயர் அட்டாக்ஸ் பண்றாங்க அந்த டீமன்ஸ் எல்லாம் அப்படியே ஏறி ஆரம்பிக்குது அவங்க லாயிடும் அங்க தப்பிச்சுன்னு இருக்கும் போதே சொல்றான் இப்பதான் எனக்கு புரியுது என்னால நல்லாவே போக்கஸ் பண்ண முடியுது இந்த சைடு அந்த டீமன்ஸும் பயங்கரமா கதறின்னு இருக்கு எனக்கு வந்து பயங்கரமா ஹீட்டா இருக்கு எங்களால அவ்வளவு சீக்கிரத்துல ரீஜென்ரேட்டும் பண்ண முடியல இவங்க என்ன ஃபயர் அட்டாக்ஸா பண்ணிருக்காங்க அங்க ஆல்பர்ட்டுக்கும் ஒண்ணுமே புரியல இந்த சோசரி இது வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்குலாம் எல்லாம் எஃபெக்டிவா இல்ல இன்னொரு ஒரு பிரின்ஸ் இருக்காங்க அவனும் அங்க ஃபயர் பண்ணி பாக்குறான் அதுக்கும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்ட் இல்ல உங்களுக்கு என்ன எதுவுமே ஆகமாது எவ்வளவு பெரிய அட்டாக் பண்ணியும் முன்னாடி வந்து இருக்காங்க இப்ப நம்ம என்ன பண்றது என்ன இந்த சாடு வந்து எங்களோட மானாவையும் அப்சர்வ் பண்ணோம் அதனால நாங்க இதே மாதிரி ஃபயர் பண்ணதா எங்க கிட்ட மானா அது ரொம்ப கம்மி ஆயிடும் அதுக்கப்புறம் எங்களால எதுவுமே பண்ண முடியாது இதே மாதிரி போச்சுன்னா லுரு ஆலயம் செல்ஃப் ஆலயம் அவங்க கிட்ட கூட நிற முடியாது ஆமா இவன் சொல்றதும் கரெக்ட் தான் நம்ம வந்து என்ன பண்றது இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான் செல்ஃபா ஆலயம் என்ன பண்ண முடியும் ஆமா அது சரி செல்ஃபா எங்க செல்ஃபாவை பார்த்தா அங்க ஆளை காணும் இந்த சைடு அவளோ நம்ம ஷீரோவை அங்க குதிக்க சொல்றான் ஷீரோ உன்னால முடியும் உன்னோட மாஸ்டர் அங்க அந்த கேஸ்ல தான் இருக்காங்க ஜம்ப் பண்ணா உன்னோட மாஸ்டரை மீட் பண்ண முடியும் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க மேம் உங்களால ஜம்ப் பண்ண முடியாது நீங்க அவ்வளவு தூரத்துக்கு எல்லாம் போறது ரொம்ப இம்பாசிபிள் அங்க ஷீரோவோ ஒரு மாதிரி முழிச்சு இருக்கு ஏன்னா அதுக்கே தெரியுது இம்பாசிபிள்னு ஆனா என் கிட்ட ரோப் இருக்கு ரோப்ப வாயில கட்டி போட்டு என்னால போக முடியல உங்களுக்கு என்ன பைசம் போச்சுக்கிச்சா என்ன அப்படி எல்லாம் உங்களால பண்ணி அவ்வளவு தூரம் போக முடியாது போங்க ஆல்பர்ட் கூட சேர்ந்து அங்க சண்டை போடுங்க ஆனா இதெல்லாம் பாத்து இருக்க ஷீரோவும் யோசிக்குது மாஸ்டர் வந்து அந்த கேசல்ல தான் இருக்காங்க உள்ள போனா நானு மாஸ்டர் எல்லாம் ஜாலியா விளாடுவோம் மாஸ்டர் என்ன கொஞ்சம் நான் வந்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஷீரோ வந்து அப்படியே தனியா குச்சு ஆரம்பிச்சது என்னதான் அது குடிச்சிருந்தாலும் அதால எட்ட முடியல அது அப்படியே கவுந்துச்சு தண்ணியில வந்தது ஆமா ஷீரோ நீ வந்து தனியாவே குடிச்சிட்ட இப்போ எனக்கும் வேற வழி இல்ல நான் வந்து தனியா தான் இதை பண்ணி மேம் நான் வந்து சொல்றேன் உண்மையிலேயே உங்களால பண்ண முடியாது ஆனா அதுக்குள்ள ஏதோ ஒரு டீமனும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது அது கூட நம்ம செல்ஃபாவும் சண்டை போட ஆரம்பிக்கிறா அந்த டீமன் தாக்குற தாக்குதல் அது கண்ணுக்கே தெரியல இருந்தாலும் நம்ம செல்ஃபா எல்லாத்தையுமே பிளாக் பண்றா ஆமா நீ வந்து நல்லாவே ஸ்கில்லோட இருக்க மேடு உன்னோட ஸ்வாட்மேன்ஷிப் மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்கா அங்க இன்னதான் நடந்தது ஏன்னா என்னால பாக்கவே முடியல அவங்க சண்டை போட்டத அங்க அந்த டீமன் சொல்றது உங்ககிட்ட ஸ்வாட்மேன் ஸ்கில் இருக்கலாம் இருந்தாலும் உனக்கு ஒரு அட்வைஸ் தரேன் கேட்டுக்கோ யாருன்னு தெரியுமா நான் தான் மாஸ்டர் ஆஃப் சுப்ரீம் நெதர்லாண்ட்ல இருந்து வந்திருக்கேன் என்னோட ரேங்க் கூட எட்டு அப்பனா டீமன்ஸுக்குன்னு ரேங்க் எல்லாம் இருக்கா அப்பனா அன்னைக்கு நான் சந்திச்ச டீமன் அதோட ரேங்க் அதோட ரேங்க் வந்து இன்னவா இருக்கும் அப்போ சரி என் எனக்கான அட்வைஸ் இருக்கு என்ன வேணா சொல்லு எப்படியோ உன்னால கத்த வேண்டியதான் முடியும் இப்போ நான் ஏன் இப்படி சொல்றேன்னா உன்னை கம்பேர் பண்ணா ஒரு கொசு அதுவே ரொம்ப லவுடா கத்தும் அது நீ வந்து சொல்லக்கூடாது உன் மண்டையில ஆயிருக்கு நீலாம் வந்து பேசுற பத்தியா அது ஒன்னும் ஆயி இந்த சைடு அவங்களும் கொளுத்து கொளுத்துன்னு பயங்கரமா கொளுத்த ஆரம்பிக்கிறாங்க அங்க ஆல்பர்ட்டுக்கும் ஒண்ணுமே புரியல இதே மாதிரி போச்சுன்னா நம்மளோட ஆளுங்களை நான் எப்படி காப்பாத்த போறேன் இப்படி இவன் யோசிச்சு நிற்பானா பின்னாடி பார்த்தா ஒரு டீமன் பயங்கரமா தாக்கலான்னு வரும் ஆல்பர்ட்டுக்கும் புரியல என்ன பண்றதுன்னு ஆனா அதுக்குள்ள பேபிலோன் அவன் வந்து காப்பாத்திடுறான் பரவாயில்ல நீ வந்து காப்பாத்திட்ட என்னை காப்பாத்துறதுக்கு நீ தயங்க கூட இல்ல ஆமா நம்மளாம் ஒரே சைட் தான் அதனால நீ கவலைப்படுத்தவில அதுக்கும் மேல நீ ஒரு நல்ல ஒண்ணா இருக்க உன்னை பார்க்கும் போது என்னோட லீடரை பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஆனா இன்னும் ஒண்ணு எங்ககிட்டயும் வேற வழியில நாங்க வந்து மத்தவங்கள மதிக்காமலாம் இல்ல பிரின்ஸ் ஆல்பர்ட் இந்த டீமன் இதுங்க வெறும் பாடிய ஒண்டிதான் வேர் பண்ணுது உள்ள இருக்க ஓனர் இவங்க வந்து கொன்னக்கு இவங்க வந்து அதை ப்ரொசஸ் பண்ணிப்பாங்க எனக்கு நல்லாவே புரியுது பேபிலோன் உன்னோட அட்வைஸுக்கு நன்றி இதுக்கப்புறம் அவன் அந்த டீமன்ஸ் முன்னாடி போய் ஒரு ஸ்பெல்லிங் கேஸ் பண்றான் இதனால அந்த இடம் முழுக்க ஃபயர் பால்ஸ் எல்லாம் அப்படியே கொட்ட ஆரம்பிக்குது இப்போ எங்களுக்கும் வேற வழியில நாங்க வந்து எப்படியாச்சு எங்களோட ஆளுங்களை காப்பாத்தணும் அதனால நாங்க வந்து உங்களை எதிர்க்கணும்னா என்ன வேணா பண்ணுவோம் நாங்க ஆல்பர்ட்டும் ஒரு கட்டத்துல ரொம்ப டயர்ட் அந்த வந்து ஆயிரம் நீ உண்மையிலேயே எல்லாரும் யாருமே தாக்கிட்டப்பா ஆமா நம்மளுக்கு ரொம்ப தேவையான ஒருத்தவங்களுக்காக தான் இந்த போரு அதனால யாருமே பின்வாங்காதீங்க யாரையுமே நம்ம தப்பிக்க விட கூடாது எல்லாருமே நம்ம போட்டு தள்ளணும் இந்த சைடு செல்பாக்கும் அந்த டீமனுக்கும் அப்படி சண்டை போயின்னு இருக்கு ஏன் அந்த டீமன் ரிலிங் மாதிரி எல்லாம் பண்ணி அட்டாக் பண்ணுது இருந்தாலும் நம்ம செல்பா பயங்கரமா தடுக்கிறா இதுக்கப்புறம் அந்த டீமன் ஒரு அட்டாக் பண்ணுது டிமானிக் பிளேட் இருந்தாலும் செல்ஃபா அந்த அட்டாக் எல்லாம் கண்டுக்காம அப்படியே சாதனமா அதெல்லாம் தட்டி விட்டு பயங்கரமா தாக்கினு இருக்கா இதுக்கப்புறம் அவங்களோட ரெண்டு பேரோட அட்டாக் அட்டாக்கையும் ஒன்னா செயல்படுத்துறாங்களா அங்க அந்த இடமே ஒரு மாதிரி ஓட ஆரம்பிக்குது இது ஏன் அங்க ஒரு ரெண்டு டிராகனே வந்து தாக்க ஆரம்பிக்குது இதெல்லாம் பாத்துனாக்க நம்ம ரென்னு ரொம்ப ஷாக் ஆயிடறா ஆமா இந்த மாதிரி ஒரு வேற லெவல் பவர் அடைகிறதுக்கு அவங்க எவ்வளவு ட்ரைனிங் எடுத்திருப்பாங்களே அங்க பயங்கரமா அவங்க சண்டை போட்டு முடிக்கிறாங்களா நம்ம செல்ஃபோட ரிப்பனா இருக்குது அவளோட மண்டையில இருந்து ஒரு ரத்தமா ஊத்த ஆரம்பிக்குது அதே மாதிரி அந்த டீமனுக்கும் ஊத்துது ஆனா அடுத்த ஒரு செகண்ட்லயே அதை ஹீல் பண்ணிக்குது பாத்தல இதுதான் ஒரு டிஃபரன்ஸ் ஏன்னா இந்த ஹியூமன் பாடிஸை அதுக்கான லிமிட்டை விட்டு தாண்டி எங்களால யூஸ் பண்ண முடியும் ஆனா உங்களை மாதிரி ஆளுங்களால அதெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா நாங்களா டீமன்ஸ் ஏன் எங்களை எத்தனை வாட்டி நீ வெட்டினாலும் இருக்கோம் அவ்வளோ சீக்கிரத்தில் நாங்கள் ரீஜென்ரேட் பண்ணிப்போம் ஆனால் எனக்கு இப்போ பிலேட்டரை விட உன்னோட பாடி அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னோட பாடியை நான் ஏற்றுக்கலான்னு இருக்கேன் எடுத்தக்க அப்புறம் உன்னோட டெக்னிக் எல்லாத்தையும் என்னால் யூஸ் பண்ண முடியும் என்னோட டிமானிக் ஸ்வாட் பிளேட் அந்த டெக்னிக்கையும் வேற லெவலில் உன்னோட பாடியை யூஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும் இப்போ நான் உனக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயத்தையே காட்டுறேன் பார்த்துக்கோ அங்கே அந்த டீமனு ஒரு புது டெக்னிக் யூஸ் பண்ணு அதுவும் அதில் கையை மாற்றி யூஸ் பண்ணு ஸ்வாட் எடுக்கிறதுக்கு இப்படி யோசனை இருக்கும்போது அந்த டீமன் தாக்குதா இருந்தாலும் எப்படியே தப்பிச்சிடா இதுதான் இதுதான் எங்களோட டெக்னிக் இந்த டெக்னிக் சொல்ல எந்த பந்தெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த பாடியோட ஓனர் அவனோட டெக்னிக் தான் இது லார்டோட போர் வீரர்கள் எல்லாருமே இப்படிப்பட்டவங்க தான் ஏன் இந்த பாடியோட இந்த கையை பாருங்க இத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது இந்த பாடியில இருக்கவன் எவ்வளவு ஹார்டா எவ்வளவு லாங்கா ட்ரைன் பண்ணிருப்பானு இவனோட கையில உங்களால மெட்டாலிக் ரிங்கோட ஷேடியும் உங்களால பாக்க முடியும் ஏன்னா இவனுக்குன்னு மேரேஜ் எல்லாம் இருக்கு போல ஆனா என்ன பண்றது எனக்கு ரொம்ப தொல்லையா அந்த அந்த ரிங்கை அப்படியே தூக்கி போட்டேன் இவனோட மெமரிஸ்ல நான் என்ன தெரியுமா பார்த்தேன் இவனோட ட்ரைனிங் அது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு எப்பயுமே இவனோட வாழ்க்கைய ட்ரைனிங்லயே போட்டு வச்சிருந்தான் அதுக்கப்புறம் என்னாச்சு இவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி கிடைச்சது இருந்தாலும் இப்போ இப்போ வந்து அவன் எனக்கு தான் அவனோட ட்ரைனிங் எல்லாமே எனக்குள்ள வந்துச்சு இதெல்லாம் எப்படி எப்படிப்பட்டவங்க தெரியுமா அதாவது உங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் எங்களுக்கு வெறுமா ஒரு ட்ரெஸ் மாதிரி தான் வேணும்னா போட்டுப்போம் நான் தூக்கி போட்டு போயினே இருப்போம் அதனால எனக்கு நீ வேணும் மீடு என்ன நான் உன்னை அணிஞ்சக்க அப்புறம் உன வரைக்கும் நான் அணிஞ்சுனே தான் இருப்பேன் உங்களுக்கு ஹியூமன்ஸ் பத்தி எந்த விதமான கவலையும் இல்லையா என்ன ஆமா நீங்க உடனே அப்படியே பூச்சிகளை பத்தி கவலைப்படுறீங்க பாருங்க அதனால உங்களை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அதுக்குள்ளேயே செல்ஃபா டிமானிக் பிளேடு அந்த அட்டாக்கை இவன் மேல யூஸ் பண்றான் இதை பார்த்து அந்த டீமனே ரொம்ப ஷாக் ஆயிடுது ஆமா உன்னால டிமானிக் பிளேடு அந்த அட்டாக்ஸையும் உன்னால யூஸ் பண்ண முடியுமா ஆமா என்னால யூஸ் பண்ண முடியும் எப்படி நான் உன வேறமா பார்த்தேன் பார்த்து நானே கத்துக்கினேன் ஆனா உன்ன மாதிரி பூச்சிகளால இந்த மாதிரி டெக்னிக் பண்ண முடியாதுல ஏன்னா உன்ன மாதிரி ஒரு புழுவாலாம் இந்த டெக்னிக் பண்ணோம்னா மத்தவங்க பாடியை நீங்க திருடணும் இவ்வளவு கேவலமான விஷயம் இல்ல இது அங்க எல்லாருமே நம்ம செல்ஃபாவை பயங்கரமா சேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்க செல்ஃபாவும் பயங்கரமா அதை கலாச்சி விட்டுறா எவ்வளவு தைரியம் இருக்கும் என்னோட பவரை நான் காட்டாம விட மாட்டேன் அதுக்குள்ளேயே அவ சீராவை கூப்பிட்றா சீரோ மேலே வாட்டது இந்த உல்ஃபுனு ஆயி மேலே வந்துச்சா அதுவும் அதெல்லாம் காலை வச்சு மேலே வந்திருக்கா ஆனால் செல்ஃபா அதெல்லாம் கண்டுக்காம உள்ள எது எதோ தேட ஆரம்பிக்கிறா சீரகம் ஒரு மாதிரி சவுண்ட் எல்லாம் விட்டுனு இருக்கு அங்க நிறையவே பொருள் எல்லாம் வெளில வந்து சீரக்குள்ள அவ வந்து ஒரு சோடா தான் தேர்றா லாய்டு இப்ப நான் அந்த சோட யூஸ் பண்ண போறேன் அந்த சோடை பார்த்து அந்த டீமன் ரொம்ப பயந்து போயிடுது ஒரு விஷயம் தெரியுமா நீனதான் உழைச்சாலும் இன்னாதான் நீ பாடிய திருநாலும் உனக்கு இந்த பவரை அடையவே முடியாது ஏன்னா இந்த பவரை அடையணும்னா நீ வந்து உன்னோட லைஃபையே அங்க டெடிக்கேட் பண்ணனும் அங்க அந்த சோட எடுக்கிறால அங்க இருந்து பயங்கரமா வெளிச்சம் வர ஆரம்பிக்குது நான் வந்து என்னோட பவர் என்னன்னு உனக்கு காட்ட போறேன் இதுக்கப்புறம் சீன் பாஸ்ட்டுக்கு போகுது அங்க செல்ஃபா ரொம்ப பயங்கரமா ட்ரெயின் பண்றா அந்த சாட எல்லாமே உடையுது அங்க லாயிடும் செல்ஃபா ஷெரீஃபா கூப்பிடுறான் அங்க லாய்டும் இப்பதான் ஒரு சுவாடைய காட்டுறான் இந்த சோட பார்த்தா அவர் ரொம்ப ஆச்சரியமா ஆறா இது வந்து உனக்காக தான் இவன் தயார் பண்ணான் அதுவும் நீ வந்து எங்களுக்கு அந்த சுவாடை எல்லாம் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணல அதுக்கான பரிசு தான் இது இந்த சுவாடு உனக்கு ஏத்த மாதிரியே நாங்க தயார் பண்ணிருக்கோம் எவ்வளவுதான் ஸ்ட்ரென்த போட்டாலும் உடையாது ரொம்பவும் பிளெக்சிபிளான சுவாடு இது நீ நினைக்கிற மாதிரி தான் எந்த விதமான டீமனா இருந்தாலும் இதை வச்சு கொள்ள முடியும் ஆனா ஒண்ணு அது கிட்ட ஏதாச்சும் ஒரு பாடி இருக்கணும் பாடி இல்லாம இருந்தா அதை கொள்ள முடியாது ஆனா எப்படி பார்த்தாலும் அது வந்து கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பாடியை ப்ரோசஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லனா அது ஒரு புது பாடியை கிரியேட் பண்ணும் அப்படி கிரியேட் கிரியேட் பண்ணி அது உன் கையில மாட்டிச்சுன்னா அவ்வளவுதான் அதை நீ இந்த சோட யூஸ் பண்ணி கூணுட்டா அவ்வளவுதான் அந்த பாடி சேர்த்து போச்சுன்னா இதுக்குள்ள இருக்கிற அந்த டீமன் அதுவும் சேர்த்து போயிடும் ஆனா எப்படி பார்த்தாலும் ஒரு டீமன் கண்ட்ரோல் பண்ற பாடி அது ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் சில டைம் அது ரீஜென்ரேட் கூட பண்ணிக்க முடியும் அப்போனா நம்ம எப்படி டீமன்ஸை கொள்றது அதுவா நீங்க ஒரு பயங்கரமான அட்டாக்கை கொடுக்கணும் ஏன்னா சாதா அட்டாக்கை கம்பேர் பண்ண அந்த அட்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஆமா இந்த சாடுக்குள்ள எதுக்கு நீங்க நிறைய ஸ்பெல்ல போட்டீங்க அதுவா நான் வந்து பாத்துருக்கேன் நீ எப்பெல்லாம் உன்னோட சாட வீசுறியோ போ நீ உன்னிய ஒரு மாதிரி கம்ப்ரஸ் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணும் அதனால அத வந்து நான் மாத்தணும் அதாவது நீ உன்னோட புல் பொட்டன்சியல் எல்லாத்தையும் பண்ணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த சோட நான் ரெடி பண்ணேன் இதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி அப்படி கட்டி போச்சுக்கிறா இத்தன நாள் இத்தனை நாள் நீங்க ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிருக்கீங்க நான் இந்த விஷயத்தை எப்பயுமே மறக்க மாட்டேன் ஆனா அதுக்குள்ளே டைனவும் இந்த சோட ரெடி பண்ணும் என்னோடய ஓன் பெரிய வைக்கலாம் அதாவது இதோட பேரு லாய்ஃபாவா அதுல டி எங்க போச்சு பரவாயில்ல இந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்ப சீன் பிரசன்ட்டுக்கு வந்து அவளவு சொல்றேன் நான் வந்து இந்த சோட யூஸ் பண்ண போறேன் அதனால உன்னை அப்படி வெட்டி போடலான்னு இருக்கேன் ஆனா அதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு சோடோட பேரிய வைப்பீங்க ஆனா என்ன பண்றது இந்த மொத்த பியூச்சர் நாங்க டிசைட் பண்ணிட்டோம் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல இந்த உலகத்தை எங்களோட கண்ட்ரோலுக்கு மாத்த போறோம் அதுக்கப்புறம் என்ன இந்த உலகம் முழுக்க எங்களோட என்டர்டைன்மெண்டா தான் இருக்கும் இந்த விஷயம் தொடங்குறதுக்கு ஜெய்டோ ஒரு மிகப்பெரிய காரணம்னே நான் சொல்லுவேன் ஏன்னா நாங்க இங்க இருக்க பீப்புள்ஸை ஒரு மாதிரி பிடிச்சோம் அவங்க மூலமா நாங்க போற பத்தி பரப்ப ஆரம்பிச்சோம் இந்த ரூம் ஜெய்டோட காதுக்கும் போயிருக்கு ஜெய்டோ முட்டாள் மாதிரி இங்க வந்தான் அவங்களுக்கு இது கேட்டோன்னே ரொம்ப கோவம் வருது அப்போனா எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது ஜெய்டோ வந்து கண்டிப்பா வாரேன்னு சொன்னா இங்க வந்து தான் ஆகணும்னு எல்லாமே ஓமலா தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் தாக்கலான்னு போவாளா அதுக்குள்ள மண்டையில ஆச்சு இவ வந்து பின்னாடியாரு நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் ஏன்னா இப்போ அந்த நைட் மாதிரி விஷயம் அத வந்து நான் மாத்த போறேன் நான் உன்னால இப்போ ரியாலிட்டிக்கு திரும்பவும் வரவே முடியாது ஓ அப்படியா அப்பனா எனக்கு காட்டு உன்னோட பவரை நான் என்னோட அட்வான்ஸா இருக்கிற டிமானிக் பிளேட்ஃபார்ம் அந்த ஸ்கில்ல வந்து உனக்கு காட்டுறேன் இப்படி சொல்லி அவங்க ரெண்டு பேருமே தாக்குறாங்களா திடீர்னு அந்த டீமனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த டீமனோட உடம்பு அப்படியே துண்டு துண்டா ஆகுது ஒரு மாதிரி ரத்தமா ஸ்ப்ரெட் ஆகுது அங்க செல்ஃபாவும் ஹவுஸ் ஆஃப் லாங்குவேஜ் டைகர் பைட் அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க இங்க இந்த எபிசோடும் முடியுது இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றீங்க இந்த எபிசோட எத்தனை பேர் பாக்குறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ரெகுலரா சில பேர் வண்டி கமெண்ட் பண்றீங்க அவங்க எல்லாம் என்னால நல்ல ஞாபகம் வச்சுக்க முடியுது ஆனா சில பல பேர் கமெண்டே பண்ணாம இருக்கீங்களா சோ அவங்களை பத்தி எனக்கு தெரியல சோ கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் புதுசா இருக்கீங்கன்னு ஏன்னா மோஸ்ட்லி நான் நிறைய பேரை பாத்திருக்கேன் நிறைய ரிப்பீட்டேட்டிவா வர கமெண்ட்ஸையும் பாத்திருக்கேன் சோ கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்றேன் இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை This episode was Andy Grant. Thank you for watching. Sayonara.